விழிப்புணர்வு வணக்கம். மகத்தான மாற்றங்கள் உருவாகட்டும் என்றிருந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்றமும் பெற எனக்கு தெரிந்த பல்வேறு விதமான தகவல்களை விழிப்புணர்வு தகவல்களாக பதிவிட்டு கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் மகத்தான முதிரைகள் என்ற அற்புதமான தொடரில் ஏராளமான முதிரைகள் குறித்த நுட்பங்களும், முதிரைகளில் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான நுட்பங்கள் இருக்குது. உடல் சார்ந்த முதிரைகள், மனம் சார்ந்த முதிரைகள், கோவிலில் பயன்படக்கூடிய இறை சக்தி சார்ந்த முதிரைகள் என்று பல்வேறு விதமான முதிரைகள் இருக்கிறது. இந்த முதிரைகள் அனைத்தும் கை விரல்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான முதிரை பார்த்திங்கன்னா எதுக்கு பயன்படுது அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கலாம். அது நம்முடைய மனதினுடைய இறுக்கம், மனதில் உள்ள வலி, கோபம், கவலை, இன்னும் சொல்லப்போனால் பயம், அச்சம், எதுக்கெடுத்தாலும் பயந்து பயந்து சாகிறது, எதுக்கெடுத்தாலும் அச்சப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி அச்சப்படுபவர்களால் வாழ்வில் மிகப்பெரிய விளைவில் வெற்றிகளையே பெற முடியாது. அந்த வெற்றிகளுக்குள்ள தடைகளுக்கு காரணம் என்ன என்று புரியாமல், அவர்கள் இந்த அச்சம்தான் என்பதை புரியாமலே வாழ்ந்து கொண்டிருப்பது. இந்த அச்சத்திலிருந்தும், பதட்டத்திலிருந்தும், பயத்திலிருந்தும் வெளிவருவதற்கான ஒரு அற்புதமான முதிரை. அந்த முதிரையினுடைய பேர் பங்கஜ முதிரை அப்படின்னு பேர். இந்த இப்போ அந்த முதிரையை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். அந்த முதிரையை பயன்படுத்தும் பொழுதே நம்ம நல்லா மூச்சை இழுத்து வெளியில் விடும்பொழுது ஊங்குற சவுண்டோடு நம்ம மூச்சை வெளியிடும் அது மாதிரி பண்ணோம். இப்போ அந்த முதிரையை எப்படி செய்யலாம்னா, சுண்டு விரல் ரெண்டும் சேர்ந்துருக்குன்னா அதேமாதிரி கட்ட விரல் ரெண்டும் சேர்ந்துருக்கணும். இதை வந்து இருதயத்துக்கு நேரம் இப்படி வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த விரல்களை எந்த அளவுக்கு விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரிச்சுக்கிறாங்க. விழிச்சுக்கிட்டு மூச்சை நல்லா இழுக்கணும். தொப்புள் வரைக்கும் மூச்சை இழுக்கணும். விடும்போது இது மாதிரி 5 முறை நல்லா மூச்சை இழுத்து மெதுவாக விடணும். விட்டுட்டு வெளியில் வரும்பொழுது கைகளை உரசி கண்ணில் வச்சு நம்முடைய உடலுக்கும் மனதிற்கும் இந்த பிரபஞ்ச ஆற்றல்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரணும். இப்படி வரும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த இருதய சக்கரம் சிறப்பாக செயல்படுவதை பார்ப்பீர்கள். அநாகத சக்கரம் என்று சொல்லக்கூடிய இந்த அநாகத சக்கரம் சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். அதன் மூலமாக பயம், அச்சம், கொலைத்தனம் அனைத்தும் நீங்குவதை பார்ப்பீர்கள் என்ற தகவலை பதிவிட்டு, இதை பார்த்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ எல்லாம் உள்ள இறையர்கள் வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையுங்கள். நம்முடைய எம்பரர் இமயம் அகாடமி பயிற்சி வகுப்பில் மகத்தான மந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மகளிருடைய மனதினுடைய திறத்தை உயர்த்துவதற்கான ஒரு அற்புதமான பயிற்சி வகுப்பும், தம்பா ஹீலிங் சொல்லக்கூடிய ஒரு ஹீலிங் பயிற்சி வகுப்பும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் சிறப்பான பல்வேறு விதமான பயிற்சி வகுப்புகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ற தகவலை பதிவிட்டு, நம்முடைய எம்பரர் இமயம் அகாடமியில் வாழ்வில் தொடர் தோல்வியாக இருக்கிறது, என்னால் இந்த தோல்வியில் இருந்து வெளிவர முடியவில்லை, பிரச்சனை மேல் பிரச்சனையாக இருக்கிறது, இந்த பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் எப்படி நான் வெளியில் வருவது, என்னுடைய வாழ்க்கையில் உள்ள தடைகளிலிருந்து எப்படி வெற்றி கொள்ளலாம் என்பதற்கான ஆலோசனைகளும் வழங்கப்படுகிறது. அந்த ஆலோசனைகள் அனைத்தும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சுவிட்ச்வேர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி எப்படி நம்முடைய மனதினுடைய திறத்தை உயர்த்துவது, இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்முடைய ஆற்றல்களை பெருக்குவதற்கான கிறிஸ்தவர்களை பயன்படுத்தி எப்படியெல்லாம் வெற்றி பெறலாம் என்பது குறித்த தகவல்களும், இன்னும் குறிப்பாக டாக்டர் எட்வர்ட் பாஜ் அவர்களால் அள்ளப்பட்ட மலர் தெரப்பியை பயன்படுத்தி எப்படியெல்லாம் வாழ்வில் வெற்றி பெறலாம் என்பது குறித்த ஆலோசனையும் வழங்கப்படுகிறது என்ற தகவலை பதிவிட்டு, இதை பார்த்த உங்களுடைய வாழ்க்கையில் இன்றிலிருந்து மகத்தான மாற்றங்கள் தூங்கட்டும், செல்வமும் செல்வாக்கும் பெருகட்டும், இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வையம். நன்றி, வணக்கம்.